கொட்டகலை நகரில் இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றும் கண்டன பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. மலையகத்தில் சட்டவிரோதமாக இயங்கும் மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து, சட்டவிரோதமான மது விற்பனையால் பறிபோகும் அப்பாவி உயிர்கள் எனும் துணிப்பொருளில் மலையக இளைஞர் யுவதிகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை எதிர்ப்பு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏற்றிய வண்ணம் கோஷங்களை எழுப்பியவாறு கொட்டகலை ரயில்வே கடவை முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி கொட்டகலை பிரதேச சபை வரையில் சென்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். சட்டவிரோதமான மது பாவனைகளை வந்து தடை செய்யறதுக்கான நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக. தாமஸ் எஸ்டேட்ல வந்து ஒரு 24 வயது யுவதி தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்பாவோட மது பாவனையால. அதுல இருந்து எதிர்வரும் காலங்களில் இனி எந்த விதமான பெண்களோ சிறுவர்களோ வந்து பாதிக்கப்படக்கூடாது, தற்கொலை செஞ்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து மலையக இளைஞர் யுவதிகள் மட்டுமே கஷ்டப்பட்டு ஏற்பாடு செஞ்சது. இதில் வந்து எந்த அரசியல் ஆக்களோ இல்லைன்னா குடும்பங்களோ சம்மந்தப்படலை. இது முழுக்க முழுக்க மலையக இளைஞர் யுவதிகளோட ஏற்பாடு. இனிவரும் காலங்களையும் எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஒன்றிணைஞ்சு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு என்னோட வேண்டுகோள். சட்டவிரோதமான முறையில் மதுவை விற்பனை செஞ்சு அதன் மூலியமா ஒருத்தர் வந்து அவர் குடும்பத்தில் அவங்க பிள்ளையே இழந்துட்டு இன்றைக்கி நிற்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு மலையகம். அதுக்கு காரணம் சட்டவிரோதமான முறையில் மதுக்களை கடைகளில் விற்பனை செய்ய தோட்டப்புறங்களில் அதை முற்றாக ஒழிக்கணும். அதுக்காக இன்றைக்கி நாங்கள் அவ்வளோ பேரும் எந்த விதமான கட்சோ இல்லாட்டி வேறு எதுவும் காரணங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்த மலையக மக்களாக மலையக தமிழனை நாங்கள் அவ்வளோ பேரும் இன்றைக்கி நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்றைக்கி பவானி செத்தது வந்து அந்த உயிர்த்தா கடைசியான மதுவால் சாகப்பட்ட ஒரு உயிராக இருக்கணும். இதுக்கு அப்புறம் எந்த விதமான உயிரிழப்புகளும் இந்த மலையகத்தில் ஏற்படக்கூடாது.